ஜெயக்குமார் வந்து ஒரு சென்சேஷனல் பர்சனாலிட்டி. அவர் என்ன பேசினாலும் ஒரு பரபரப்பா இருக்கணுங்கிறது அப்படி சொல்வார். பரபரப்புக்காக மட்டும் பேசுவார். காங்கிரஸ்னால ஒரு பலனும் இல்லைன்னு அவர் சொன்னது வந்து உண்மை. இப்ப கொஞ்சம் இந்த 10 வருஷத்துல என்ன நடந்ததுங்க தெரிஞ்சுக்கங்க. வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசாதீங்க. அனாவசியமா பேசுறீங்கன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, உங்களுடைய காடுகளில் மாடு மேய்த்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் சின்ன குழந்தைகள்லாம் ஏன் வந்து கல்லூரிக்கு யாரு அனுப்பாம விட்டாங்க? சித்தரிக்கப்பட்ட குற்றச்சாட்டு, யாருமே நம்ப மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் கடந்த 10 ஆண்டுகளில் தான் இந்தியாவில மத வன்முறை இல்ல. ஒரு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பட்டியலின சகோதரனை எப்படியெல்லாம் கடத்தி கொண்டு போய் மாற்று மதத்திட்டம் விற்று காசு பெற்று பயன் பெறுவது பலன் பெறுவது என்பதுதான் திருமாவளவனுடைய 24 மணி நேர சிந்தனையும். இரண்டு மதங்களுக்கு இடையே வன்முறையை ஏற்படுத்துவது, துவேஷத்தை ஏற்படுத்துவது, இதெல்லாம் அவருக்கு வந்து கைவந்த கலை. திருமாவளவனுடைய சொந்த நினைப்பில் சொந்த செயலில் இருக்கிற அந்த செயல்பாடுகளால் அவர் அடுத்தவரை அப்படி குற்றம் சாட்டுகிறார். சார், அவர் வந்து பட்டியல் மக்களுடைய பிரதிநிதியின் தன்னை வந்து பிரகடனப்படுத்துகிறாரு. ஆனா அவர் இருக்கிறது சர்ச்சிலேயே தான் கிடக்காது. பட்டியல் என இந்து சகோதரனுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், ஏது செய்திருக்கிறார், அவர்களோடு எப்படி இருந்திருக்கிறார்? நான் செல்ல பிறந்தகை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள்? அன்னைக்கு தேதியில அந்த அலோகேட்டட் ஃபண்ட் எவ்வளவு கொடுத்தாங்க? 300 கோடி, 200 கோடி மொத்தமே இவ்வளவுதான், 100 கோடி, 150 கோடி மொத்தமே இவ்வளவுதான், 1000 கோடி, 2000 கோடி மொத்தமே இவ்வளவுதான். ஏன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இப்படி பொய்யை மட்டுமே மக்களிடம் கொண்டு செல்கிறீர்கள்? சுயமரியாதை கட்சி கட்சியினாலதான் 1ஆம் கிளாஸ்ல கொண்டு போய் அம்மா அப்பா சேர்த்த உடனே பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கிறாங்க. அப்படி அண்ணாமலை படித்து கஷ்டப்பட்டு கல்லூரிக்கு போய் அங்கங்க எல்லா பாடங்களையும் படித்து மார்க் ராத்திரி போல உழைச்சு மார்க் வாங்கினதுக்கு அவர் காரணமா? நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் ஜி அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். வணக்கம் நாரதர் நேயர்கள். ஜி, தமிழகத்தில் இருக்கிற பிஜேபி கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து பாஜக மோடி அவர்கள் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். மத வன்முறையை தூண்டுவதே அவரோட நோக்கமாக இருப்பதாக அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். இதற்கு உங்களுடைய பதில் என்ன? அப்பட்டமான போலியான பொய்யான கன்காட்டட்னு சொல்லுவாங்க, சித்தரிக்கப்பட்ட குற்றச்சாட்டு, யாருமே நம்ப மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் கடந்த 10 ஆண்டுகளில் தான் இந்தியாவில மத வன்முறையே இல்லை, மத துவேஷங்களே இல்லை. திருமாவளவன் எப்போதுமே அதை பத்தி தான் சிந்திச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பட்டியலின சகோதரனை எப்படியெல்லாம் கடத்தி கொண்டு போய் மாற்று மத திட்டம் விற்று காசு பெற்று அதன் மூலமாக பயன் பெறுவது பலன் பெறுவது என்பதுதான் திருமாவளவனுடைய 24 மணி நேர சிந்தனையும். அதனால இரண்டு மதங்களுக்கு இடையே வன்முறையை ஏற்படுத்துவது, துவேஷத்தை ஏற்படுத்துவது, இதெல்லாம் அவருக்கு வந்து கைவந்த கலை. எப்போதுமே இருக்கிற சிந்தனை. அதனால அவர் அப்படிதான் சிந்திப்பார், அப்படிதான் பேசுவார். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவா என்று சொல்லி ஒரு சைக்காலஜியில ஒரு வார்த்தை உண்டு. எப்ப பார்த்தாலும் அதையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் அதையே செய்வதற்கு துடிக்கிறார். எனவே இந்த குற்றச்சாட்டு அர்த்தமற்றது, ஏற்றுக்கொள்ள முடியாது. திருமாவளவனுடைய சொந்த நினைப்பில் சொந்த செயலில் இருக்கிற அந்த செயல்பாடுகளால் அவர் அடுத்தவரை அப்படி குற்றம் சாட்டுகிறார். அவர் சொல்ற குற்றச்சாட்டு ஒரு போலியானது அவரோட சிந்தனையில இருப்பதாக நீங்க சொல்றீங்க. ஆனா அவர் வந்து மதமாற்ற இதுல வந்து ஈடுபட்டு இருக்கிறார்ன்றத நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? இதுக்கு மட்டும் ஆதாரம் இருக்கிறதா? இது வந்து எந்த அடிப்படையில இந்த குற்றச்சாட்டு அவர் மேல நீங்க வைக்கிறீங்க? சார், அவர் வந்து பட்டியலின மக்களுடைய பிரதிநிதியின் தன்னை வந்து பிரகடனப்படுத்துகிறாரு. ஆனா அவர் இருக்கிறது சர்ச்சிலேயே தான் கிடக்காரு. அவர் இருக்கிறது மசூதிகள்ல தான் கிடக்காரு. அங்க இருக்கக்கூடிய அந்த பிரிவினைவாத தீய சக்திகள் மதமாற்ற பட்டியல் என இந்து சகோதரனுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், ஏது செய்திருக்கிறார், அவர்களோடு எப்படி இருந்திருக்கிறார், அவருடைய முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறார் என்பதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக அவர் பட்டியலிடட்டும். அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய யோக்கியத்தன்மை என்பதை என்ன என்பதை பத்தி நம்ம பேசிக்கலாம். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, பேரிடர் நிவாரண நிதியாக ஏற்கனவே இருந்த தொகையை கழித்து விட்டு மீதி தொகையை மட்டும் மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து ஒதுக்கி இருப்பது மாற்றாந்தாய் மனப்பான்மை இருப்பதை, அதாவது மத்திய பாஜக அரசாங்கத்திற்கு மாற்றாந்தாய் மனப்பான்மை இருப்பதாக இவர் ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்து இருக்கிறார். இதற்கு உங்களுடைய பதில் என்ன? நான் செல்வ பெருந்தகை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள்? நீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் கூட எந்த அடிப்படையில் வைக்கிறீர்கள் என்பதை சொல்லவும். ஏனென்றால் இந்த இதே மாதிரியான
பேரிடர் நிவாரணம் முழுவதுமே ஒரு குறிப்பிட்ட தொகை இதற்காக ஒதுக்கப்படுகிறது. அந்த தொகை ஃபைனல் அல்ல. இது உலகறிந்த உண்மை. எந்த குற்றச்சாட்டு சுமத்துகின்ற செல்வ பெருந்தகையிலிருந்து குற்றச்சாட்டை மட்டுமே சுமத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலின் வரை அறிந்ததுதான். அதுக்கப்புறம் எந்தெந்த ஏரியால உங்களுக்கு செலவு, வெள்ளத்தினால் என்ன இது, வறட்சியினால் என்ன கோளாறு, வேறு என்ன வகையில வீடுகள் இடிந்தது, தெருகளில் சாலைகள் சீரழிந்தது, பர்சனல் லாஸ் என்ன இப்படின்னு வேரியஸ் ஹெட் இருக்கு, தலைப்புகள் இருக்கு. அந்த தலைப்புகள்ல நீங்க போய் அதை வந்து சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ட ஆதாரங்களோடு கொடுக்கின்ற போது அவை அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுகளால மத்திய அரசோடு விவாதிக்கப்படுகிறது. அதற்கான நிவாரணங்கள் வருது. இந்த நிவாரணங்கள் வெளியே தெரிவதில்லை, வெளியே சொல்லப்படுவது இல்லை. அன்னைக்கு தேதியில அந்த அலோகேட்டட் ஃபண்டு எவ்வளவு கொடுத்தாங்க, 300 கோடி 200 கோடி மொத்தமே இவ்வளவுதான், 100 கோடி 150 கோடி மொத்தமே இவ்வளவுதான், 1000 கோடி 2000 கோடி மொத்தமே இவ்வளவுதான் என்று அதை மட்டுமே மட்டும் பேசிட்டு அதற்கு பின்னால இந்த பேரிடர் நிகழ்ந்ததற்கு பின்னால ஓராண்டு காலத்துக்கு கூட இந்த நிவாரண நிதியானது பேசப்பட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்டாலும் கொடுக்கப்பட்டு வருகிறது, அது பேசப்படுவதே இல்லை. மொத்தத்துல அந்த பேரிடருக்கான கடைசியாக அவங்களுக்கு கிடைச்ச தொகை பாத்தீங்கன்னா பரிபூரணமாக 100% கிடைச்சிருக்கும், அது சொல்லப்படுவதே இல்லை. ஏனென்றால் இதுவரை பேரிடருக்கு கொடுக்கப்படவே இல்லை என்று சொல்லுபவர்கள் எவ்வளவு கொடுத்தார்கள் என்று சொல்லுவதே இல்லை. எனவே செல்வ பெருந்தகையினுடைய குற்றச்சாட்டு இப்ப நான் சொல்லியிருக்கேன், டிபார்ட்மெண்ட் வைஸ் ஹெட் வைஸ் ஒவ்வொரு பேரிடருக்கும் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒரு பேரிடரை உதாரணமாக எடுத்து சொல்வீர்களா? இப்போது சொல்லுவது எந்த அடிப்படையில் சொல்கிறீர்கள்? ஏன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இப்படி பொய்யை மட்டுமே மக்களிடம் கொண்டு செல்கிறீர்கள் என்று நான் உங்களே கேள்வி கேட்கிறேன். அண்ணாமலை, தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் 1000 உளறல்களை கொட்டலாம், ஆனா அவர் வந்து ஐபிஎஸ் ஆனதற்கு காரணமே சுயமரியாதை கட்சி தான் என கி வீரமணி அவர்கள் வந்து பேசியிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சுயமரியாதை கட்சி தான் எல்லா இளைஞர்களையும் எல்லா குழந்தைகளையும் 8 மாசம் 10 மாசம் ஆன குழந்தைகளை 2 வயசு ஆகும்போது 1 இன்ச் 2 இன்ச் உயரமா வளர வைக்குது. சுயமரியாதை கட்சி இந்த கட்சியினாலதான் 1ஆம் கிளாஸ்ல கொண்டு போய் அம்மா அப்பா சேர்த்த உடனே பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கிறாங்க. சுயமரியாதை கட்சியினாலதான் 6-7 வயசானவன 2ஆம் கிளாஸ்க்கு போறாங்க. சுயமரியாதை கட்சியினாலதான் வாயில போட்ட சோறு வயித்துல போய் ஜெரிக்குது. வேறன்னையா சொல்ல போறீங்க நீங்க? இன்னும் வேற என்னலாம் சொல்லுவீங்க? அவங்க அவங்களுடைய உழைப்புல வருகிறார்கள், படிக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், அதற்கு பின்னால் அந்த பலனை அறுவடை செய்கிறார்கள். அப்படி அண்ணாமலை படித்து கஷ்டப்பட்டு கல்லூரிக்கு போய் அங்கங்க எல்லா பாடங்களையும் படித்து மார்க் ராத்திரி போல உழைச்சு மார்க் வாங்கினதுக்கு அவர் காரணமா? அப்படின்னா நான் வந்து தப்பா சொல்லல, காடுகளில் மாடு மேய்த்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் சின்ன குழந்தைகள்லாம் ஏன் வந்து கல்லூரிக்கு யார் அனுப்பாம விட்டாங்க? சுயமரியாதை பேசி ஏமாத்தி போய் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்ப கல்லூரிக்கு அனுப்பல, அவங்கள படிக்க அனுப்பல, உங்களாலதான் அவங்க போகாம இருந்தாங்கிறது ஒத்துக்கிறீங்களா நீங்க? ஆகவே இது அவரவர்களுடைய உழைப்பிலே வருவது. அந்த உழைப்பை வந்து இவர்கள் தங்களுக்கு சாதகமாக எடுத்துக் கொள்கிறார்கள். இது ஏற்க முடியாதது, பொய்யானது, போலியானது. வீரமணி போன்றவர்கள் இப்படி தான் தங்களுக்கு பேர் சம்பாதித்துக் கொள்வார்கள். பாஜக காங்கிரஸ் கட்சிகளால் தமிழகத்திற்கு ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஜெயக்குமார் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார். இப்போது வந்து பாஜக அரசு மீது தொடர்ந்து அதிமுகவானது தொடர்ந்து விமர்சனத்தை முன்வைத்து வருகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜெயக்குமார் வந்து ஒரு சென்சேஷனல் பர்சனாலிட்டி. அவர் என்ன பேசினாலும் அவர் பரபரப்பா இருக்கணுங்கிறது பேசுவார், பரபரப்புக்காக மட்டும் பேசுவார். ஆனால் இந்த தடவை இந்த தடவை அவர் பேசினதுல பரபரப்புல பரபர பேசியிருக்காரு. அடுத்த பரபரப்பு பொய், காங்கிரஸ்னால ஒரு பலனும் இல்லைன்னு அவர் சொன்னது வந்து உண்மை. பாஜகவால இல்லைன்னு சொன்னா கூட்டணியில இல்லை, அதனால அந்த பரபரப்பு 2வது பரப்பை விட்டாரு. 10 வருஷத்துல ஜெயக்குமாருக்கு வந்து இன்டர்நெட்ல போவாரு, இல்லை ஏதாவது விஷயங்கள்லாம் படிப்பாரு, சமூக வலைதளத்தில் இருக்கு, இல்லை அவருடைய பையன் எம்பியா இருக்கக்கூடிய அந்த பையன் வந்து நாட்டு நடப்பு என்னங்கிறத சொல்லி கொடுப்பாரு. அப்படின்லாம் இருந்ததுன்னா உங்க பையன்கிட்டே கேட்டு தெரிஞ்சுங்க, 10 வருஷம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க, என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க, என்னெல்லாம் போயிருக்காங்க, என்னெல்லாம் வந்திருக்காங்க, மத்திய அரசாங்கம் எவ்வளவு தூரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கு,
என்னென்ன வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன நன்மைகள் வந்து சேர்ந்திருக்கு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. நீங்க வந்து பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல எப்படி படிச்சீங்கலாம் தெரியாது, காலேஜில் படிச்சப்ப எப்படி எல்லாம் படிச்சீங்க தெரியாது, எவ்வளவு மார்க் வாங்கினு தெரியாது. அதெல்லாம் இப்ப தேவையில்லை, அது போட்டதுனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய பெருமை வந்துட்டு போறது இல்லை. இப்ப கொஞ்சம் இந்த 10 வருஷத்துல என்ன நடந்துங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 10 ஆண்டு காலத்தில் 50 ஆண்டு காலத்தில் நடவாத அத்தனை சாதனைகளை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. உலகம் முழுவதும் பாராட்டுகின்ற வகையில மிகப்பெரிய இன்டர்நெட் யுகம், அதே மாதிரி மருத்துவத்துல, அதே மாதிரி கல்வியில என்று பல்வேறு சாதனைகளை புரிந்து பல்வேறு சாதனை எப்படின்னு கேட்டீங்கன்னா அன்கம்பரபிள், ஒப்பிட முடியாத அளவுல பல புதிய விஷயங்களை செஞ்சிருக்கிறது. உலகத்தினுடைய 15வது நாடா இருந்தது இந்தியாவை 5வது கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். உலக நாடுகளை மதிக்க தொகையில இருக்கிறது தமிழ்நாடு. அந்த மாதிரி இப்படி முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறது. ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுங்க. மாங்காய் வாய் புளிச்சிச்சோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசாதீங்க. அனாவசியமா பேசுறீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற பேருக்கு இழுக்காகும். காங்கிரஸ் நீங்க சொன்னது சரி, அதோட சேர்ந்து பாஜகவும் ஓசிக்கு இழுத்துக்கிட்டது தவறு. இதை நான் கண்டிக்கிறேன் கண்டிக்கலான்னு சொல்லலை. இதை அவர் கேட்டுக்கிறத பார்த்துட்டு அவர் மேல இருக்கிற கொஞ்சம் மரியாதையும் கேட்டவங்க குறைச்சிருப்பாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி ஆர்தர் மீடியாவுடன் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேஜி. நன்றி விஜய், நன்றி நாரதர் மீடியா.